ஹாய் காய்ஸ், இன்னைக்கு வீடியோவில் ஒரு ட்ரேடிங் அப்ளிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு வேளை உங்களுக்கு ட்ரேடிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனா மட்டும் இந்த வீடியோவை பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிக்கல அப்படின்னா இப்போவே நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதில் பார்த்து முடிச்சுட்டு கமெண்ட் பண்ணாதீங்க, நான் பொறுப்பு இல்லை. இப்போ இந்த அப்ளிகேஷனை பற்றி ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம பார்க்க போகிறது Go2Trade அப்படின்ற அப்ளிகேஷன் பற்றி தான். இந்த Go2Trade இந்த அப்ளிகேஷனுக்கான லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் இன்ஸ்டால் பண்ணுங்கள். எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத நான் இந்த மொபைலில் காமிக்கிறேன். எல்லாமே நீங்கள் சைடில் இந்த ஸ்க்ரீனில் பார்க்க முடியும். இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஒரு சில பர்மிஷன்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கும். பர்மிஷன்ஸை எனேபிள் பண்ணிக்கோங்க. ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா அதனோட இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு ட்ரேட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்டே உங்களுக்கு ஒரு 10,000 ரூபாய் டெபாசிட் பண்ணிடுவாங்க. இது டெமோ அக்கௌண்ட், அதனால டெமோவா உங்களுக்கு 10,000 ரூபாய் கிடைச்சிடும். சோ இந்த அமௌண்ட் யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் நீங்க ட்ரேட் பண்ணி பார்த்து படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க லாகின் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்க லாகின் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழ மோர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு, அதுல போயிட்டு லாகின் வித் கூகுள் அப்படின்றத கொடுத்து உங்களால லாகின் பண்ணிக்க முடியும். இப்ப லாகின் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க டெபாசிட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, மேல ரைட் கார்னர் டெபாசிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை கிளிக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் உங்களோட போன் நம்பர் வெரிஃபை பண்ண வேண்டியது இருக்கும். சோ உங்களோட போன் நம்பரை வெரிஃபை பண்ணிக்கோங்க. வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் உங்களால் உங்களோட அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணலாம். இங்கே உங்களால் 100 ரூபாயிலேருந்தே டெபாசிட் பண்ண முடியும். ஸோ 100 ரூபாய், 200 ரூபாய், 500 ரூபாய் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு அமௌண்ட்டை கிளிக் பண்ணிட்டு யூபிஐ மூலமாகவோ அல்லது அதை தாண்டி உங்களால் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர், உங்களோட கார்டு யூஸ் பண்ணி பேமெண்ட் பண்ணும் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் அதில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணி உங்களால் பேமெண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இதை டெபாசிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களோட அமௌண்ட் ஆட் ஆயிரும். இப்போ நீங்கள் ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். இங்கே ட்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு சில பிட்காயின்ஸும் கொடுத்துருக்காங்க. இங்கே ட்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு சில கிரிப்டோ கரன்சியும் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிட்காயின், எத்ரியம் காயின், அது போக லைக் காயின் போல ஒரு சில காயின்ஸ் இருக்கு. ஸோ இதில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கே நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு ட்ரேட் பண்ணும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணுங்கள். அது போக எத்தனை நிமிஷம் ட்ரேட் பண்ண போகிறீங்க அப்படின்றத செலக்ட் பண்ணிட்டு நான் இங்கே அப் ஆகும் அப்படின்ற மாதிரி கிளிக் பண்ணுறேன். ஸோ இங்கே அப் கிளிக் பண்ண உடனே இப்போ நம்மளோட ட்ரேட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இங்கே நம்ம ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி அந்த கிராஃப் மேலே போச்சு அப்படின்னா நமக்கு நம்ம போட்ட பேமெண்ட் கிடச்சிரும். ஒரு வேளை கீழே வந்தது அப்படின்னா நம்ம போட்ட அமௌண்ட் காலி. ஸோ இந்த மாதிரி தான் ஒர்க் ஆகுது. நீங்க அப் ஆகுமா டவுன் ஆகுமா அப்படின்றத ட்ரேடிங் பத்தி நல்லா தெரிஞ்சவங்களா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால கணிக்க முடியும். சோ அதை யூஸ் பண்ணி நீங்க ட்ரேட் பண்ணலாம். ஒருவேளை நீங்க ட்ரேட் பண்ணி ஏர்ன் பண்றீங்க அப்படின்னா கீழே வாலெட் அப்படின்ற ஆப்ஷன்ல போயிட்டு இங்க வித்ட்ராவல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை கொடுக்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் KYC கம்ப்ளீட் பண்ணிருங்க. KYC-யை கம்ப்ளீட் பண்ணிட்டு உங்களோட பேங்க் டீடைல்ஸ் ஆட் பண்ணுங்க. இந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு தான் உங்களோட அமௌண்ட் எல்லாமே அனுப்பி வைப்பாங்க. ஸோ நீங்க உங்களோட அக்கௌண்ட்டை ஆட் பண்ணதுக்கு அப்புறம் வித்ட்ராவல் அப்படின்ற ஆப்ஷன்ல போயிட்டு நீங்க ஏர்ன் பண்ண அமௌண்ட்டை உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மாற்றிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி தான் இந்த அப்ளிகேஷன் ஒர்க் ஆகுது. இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நீங்க ட்ரேட் பண்ணும் அப்படின்னு விரும்புறீங்கன்னா இந்த அப்ளிகேஷனோட லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா மட்டும் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க. ஒருவேளை உங்களுக்கு ட்ரேடிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா இந்த அப்ளிகேஷனையும் செக் பண்ணி பாருங்க. நிறைய ட்ரேடிங் அப்ளிகேஷன் இருக்கு, அதுல ஒரு அப்ளிகேஷன் தான் இது. ஸோ இந்த வீடியோ இந்த ட்ரேடிங் அப்ளிகேஷனை பத்தியும் உங்களோட ஷேர் பண்ணலாம் அப்படின்றதுக்காக பண்ண வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க. வேற ஒரு நல்ல வீடியோட உங்களை வந்து சந்திக்கிறேன்.